பகவானானவன் பரம கிருபை கொண்டவன் அப்படிப்பட்ட பகவான் இந்த ஆழ்வார்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே இந்த மோட்சத்தை கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆழ்வாரும் பொய்ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு அதெல்லாம் போகணும் அப்படின்னு கதறி கதறி பாசுரம் பாடி கடைசியில் வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறார் நம் ஆழ்வார் இது முன்னாடியே கொடுத்துருந்தா என்ன அப்படின்னாக்கா பகவான் நினைக்கிறானா தானே விபவமா வந்து அவதாரமாக வந்து நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கோம் இந்த ஜீவன்களுக்கு அப்படியும் திருந்த பகவத்கீதை சொன்னோம் உத்தவகீதை சொன்னோம் அவதாரமாகவே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தோம் அப்படியும் இந்த உபதேசங்களால திருந்தாத இந்த ஜீவன்கள் ஆழ்வாரனுடைய உபதேசத்தினால திருந்தோம் அப்படின்னு ஒரு காரணமா இருக்கலாம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது ஒரு பக்தனானவன் எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா உடனே கொடுத்துட்டா மோட்சம் வரணும்னா அவன் வந்து இந்த பூ உலகத்தை உடனே மா உடனே அவன் வந்து இறக்கணும் அப்படி இறந்து உடனே மோட்சம் அடைகிறதுனா எல்லாரும் ஜனங்கள்லாம் பயம் வந்துடும் அவங்களுக்கு தம் பக்கம் யாரும் வரமாட்டான் ஏன்னா மோட்சம் வேணும்னா இந்த உலகத்தை திறக்கணும் அப்படிங்கிறதாலும் யாரும் வரமாட்டோம் ஆனால் விட்டு வச்சிருக்கலாம் ஆழ்வார்களை இன்னும் பாசுரங்கள் பாடட்டும் அப்படின்னு இன்னொன்னு ஆழ்வார்களால் இந்த பாசுரங்களை பாடுறதால நான் வந்து மகளிரா இல்லையா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் இன்னும் இன்னொரு காரணம் என்னன்னா மலரை சூடின்ற வந்து அந்த மலனுடைய வாசனையும் நாரனுடைய வாசனையும் சேர்ந்து இருக்கிறதுனால பகவானுக்கே இந்த ஆழ்வார்களுடைய திருமேனி மேல ஒரு பெரிய பற்று விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் இப்படி எல்லா காரணமும் சொன்னாலும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்கா ஆழ்வார்களுடைய ஆர்த்தி அப்படின்றது ஆர்த்தினா ஆர்வம் ஆர்வம் பெருக அவர் தகுதி உடையராக ஆக வேண்டும் அப்படின்னு பகவான் நினைக்கிறார் ஆர்த்தி பெருகணும் அப்படின்னு இருபது இடங்கள்ல நம்மாழ்வார் ஆழ்வார் சொல்றார் இனி இனி அப்படின்னு சொல்ற முதல் பாடல்லயே ஆர்த்தி இருக்கு அவருக்கு இருந்தாலும் படிப்படியா அதை முத்தி போய் கடைசில வந்து பரம ஆர்த்தியாகி அந்த மோட்சம் போறதுக்கு தகுதி பெற்றார் அப்படின்னு சொல்லலாம் பரபக்தி பரஞ்சம் பரபக்தி பரமபக்தி அப்படின்றது பக்தியினுடைய நிலை ஆழ்வார் வந்து அந்த பக்தியிலையும் கண்ணனை கண்டேன்னு ஒரு சில இடத்துல சொல்றார் பாவியே கான்கிலன் அப்படின்னு சொல்றார் உன்னுக்கு பின் முரணா இருக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும் கண்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உட்கண் ஞானக்கண்ணால் கண்டது காஞ்சிலன் அப்படின்னா புறக்கண்ணால காண ஆசைப்பட்டு அந்த கிடைக்கல அப்படிங்கிறது அப்படி கண்டேன் பரம் ஞானம் இந்த இந்த வார்த்தையில வந்து காண அவாவுவன் அப்படின்னு சொல்றது வந்து பரம் ஞானம் இருக்கு கண்டு கழிப்ப கண்ணுள் நின்று அகலான் அப்படின்றது இந்த நிலைமை பரபக்தி பரஞ்யானம் பகவான பத்தின ஞானம் பரபக்தி அப்படின்னா அந்தமில் பேரின்பத்து அடியாரோ இருந்தமை அப்படின்னு அவனை நினைச்சிட்டு நினைஞ்ச உடனே உள்ள ஓடிக்கின்ற ஞானம் வந்து அவனை நினைக்கும் போதே முழு பெற்று அதுதான் வந்து பரஞ்ஞானம் கடைசியா பரமபக்தி அப்படின்னா சூழ்விசும்பு அப்படின்ற ஒரு திருவாழ்மொழியை சொல்றார் முடிந்த அவாயில் அந்தாதி இப்பத்து அப்படின்னு முனியே நான் மோகனே முக்கன்னப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த அனுபவம் பரமபக்தி கண்ணன் வந்து தேர்தட்டிலேருந்து சொல்றான் அர்ஜுனனுக்கு கீதையா சொல்றான் பரமபக்தி பரபக்தியை சொல்றவன் பர பரபக்திய சொல்றான் பரபக்தி அப்படின்றது ஒரு ஞான நிலை எம்பருவானோடு கூடியிருந்தால் இன்பம் பிரிந்தால் துன்பம் அப்படிங்கிறது பரபக்தி பரஜியானம் அப்படின்றது பகவான பார்க்கறது தரிசனம் பண்றது ஞானக்கண்ணால் அவனை பார்க்கறது அவனுடைய இயல்பு பகவானுடைய இயல்பு பகவானுடைய வடிவு பகவானுடைய குணம் பகவானுடைய செல்வம் அதை ரொம்ப தெளிவா நேருக்கு நேர் பார்க்கறது தரிசனம் பண்றது பரஜானம் பரமபக்தி அப்படிங்கிறது அந்த மோட்சத்தை பெற்றுவிட்ட நிலை அது உணர்ந்த பொருளை அப்போதே இப்போ எனக்கு மோட்சம் கிடைக்கலைன்னா என்னுடைய உயிரை விட்டுடும் அப்படின்ற ஒரு நிலைமை திருவாழ்மொழியில வந்து ஆழ்வார் இந்த பரபக்தி பரஞ்ஞானம் பரமபக்தின்னு சொல்லி பகவானை வந்து சந்தோஷப்படுத்தி அந்த திருவாய்மொழியை நமக்கு கொடுத்துருக்கிறதுனால அருளிச்சே இல்ல தினம் பத்து பாசுரம் பா பாட வேண்டும் அப்படிங்கிறது வைஷ்ணவருடைய நெறியாகும் ஆழ்வார்கள் மிக கஷ்டப்பட்டு மோட்சத்தை அவன் முதல் பாட்டிலேயே போயிருக்க முடியும் இருந்தாலும் பகவான் நமக்கு அந்த திருவாய்மொழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால அருளிச்செய்தி இருக்கார் அந்த அருளிச்செயலை நாமும் அனுபவிப்போமாக